ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சக்கரவர்த்தி வாங்க சம் பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட சதுரங்களில் எத்தனை சதுரங்கள் உள்ளன முதல் படத்தை பாருங்கள் இருக்கிற சதுரத்தை எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு கீழ்கிற சதுரத்தில் ஒன்றுன்னு பக்கத்தில் இரண்டுன்னு போட்டுக்கிறோம் சரிண்ணா ரெண்டாவது சதுரத்தில் அதுக்கடுத்து இந்த ஒன்றையும் ரெண்டையும் வர்க்கப்படுத்தி கூட்டிக்கு போகிறோம் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ஈகல்ட் ரெண்டுத்தையும் வர்க்கப்படுத்தி கூட்டிக்கு போகிறோம் ஒன்று ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும் ஒன்று அதுக்கடுத்து ரெண்டு ஸ்கொயர் வேல்யூ வந்து ரெண்டு ரெண்டு நான்கு அதுக்கடுத்து ஒன்று ப்ளஸ் நான்கு எவ்வளோ வரும் கூட்டினா ஐந்து இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள் நடுவில் இருக்கிற சதுரத்தில் கேட்குற சதுரில் ஒன்றுன்னு பக்கத்தில் இருக்கிற சதுரத்துலாம் பொண்ணும் இரண்டுன்னு போட்டுக்கிறீங்க இந்த ரெண்டு வேலையும் என்ன செய்யணும் வர்க்கப்படுத்தி கூட்டிக்கிறோம் கூட்டின எவ்வளோ வந்துருக்கு ஐந்து வந்திருக்கு அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா நம்ம ஒன்று ரெண்டுன்னு போட்டோம் இல்லையா அது கேட்குற லைன்ஸ்லாம் எண்றீங்க இது ஒன்று இரண்டு மூன்று நான்கு அதாவது பார்த்தோன்னா நம்ம ஒன்று ரெண்டு போட்டம் இல்லையா அதை கேட்குற கோடுகளை வந்து என்றோம் கிடையமட்டமாக இருக்கிற கோடுகளை அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த நான்கு என்ன செய்யணுன்னு பார்த்தோன்னா கோடில் எண்ணிக்கை வந்து நான்கு அந்த நான்கு வந்து நம்ம கிடைச்ச ஒரு ஐந்தோட பெருக்கிக்கணும் ஐநாங்கு எவ்வளோ இருபது இதாங்க முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதுக்கடுத்து இந்த படத்தை பாருங்கள் இதில் என்ன செய்யணும் இதுவும் அதே மாதிரி தான் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் இதுக்கு என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு வெளிப்புறத்தில் எத்தனை சதுரங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம் இது ஒன்று இது இரண்டு மூன்று இது நான்காவது சதுரம் எத்தனை சதுரம் இருக்குது வெளிப்புறத்தில் நான்கு இருக்குது அதை தனியாக ஃபஸ்ட்டு எழுதிக்குங்க அதுக்கடுத்து நடுப்பகுதியில் எத்தனை சதுரங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க இது ஒன்று இரண்டு மூன்று நான்கு அதான் இது ஒன்று இது இரண்டு இது மூன்று இது நான்கு நடுப்பகுதியில் நான்கு சதுரங்கள் இருக்குது அதுக்கடுத்து இடைப்பகுதியில் எத்தனை சதுரங்கள் சதுரங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம் இது ஒன்று இது மற்றொன்று எத்தனை இருக்குது இரண்டு இருக்குது என்ன செய்கிறீங்க கூட்டிக்கிறீங்க எவ்வளோ வருது பாருங்க மொத்தமாக நாலு எட்டு ரெண்டு மொத்தம் எவ்வளோ பத்து அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கொஸ்டினை பார்ப்போம் கொஸ்டினை படித்து பாருங்கள் கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன இதான் கொஸ்டின் ஃபஸ்ட்டு படத்தில் எத்தனை முக்கோணங்கள்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம் இதுக்கு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு வெளிப்புறத்தில் எத்தனை முக்கோணங்கள்னு பார்க்குறீங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து வெளிப்புறத்தில் மொத்தமாக ஐந்து சது ஐந்து முக்கோணங்கள் இருக்குது இது என்ன செய்யணா இந்த ஐந்தை வந்து ரெண்டாவில் மல்டிப்ளை பண்ணாவே நம்மளுக்கு தேவையான அனுசரிக்க கிடச்சிடும் அந்த ரெண்டை வந்து நம்ம நாப்பு வச்சுக்கத்தன சேரணும் ஒரு முக்கோணத்தை போட்டு முக்கோணத்தை எத்தனை பக்கம் மூன்று பக்கம் இருக்குது அதில் ஒரு வேலையை தான் வந்து இந்த நம்ம கிடச்சி ஐந்துன்னு நினச்சிக்கோ வச்சுக்கோங்க அப்போ மீதி ரெண்டு பக்கத்தோட வேலை தெரியல அதனால் நம்ம ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுறோன்னு சொல்லிட்டு நினைவு வச்சுக்கோங்க நினைவில் வச்சுக்கோங்க சரிங்களா ரெண்டு எவ்வளோ பத்து அவ்வளோதாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அதுக்கடுத்து இரண்டாவது படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே என்ன செய்கிறோம்னா வெளிப்புறத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்குதுன்னு பார்க்குறோம் இது ஒன்று இது இரண்டு இது மூன்றாவது பக்கம் இது நான்காவது பக்கம் இது ஐந்தாவது பக்கம் என்ன செய்யணும்னா இப்போ இந்த ஐந்து பக்கங்கள் இது இல்லையா அந்த ஐந்து எடுத்துக்கிட்டு ரெண்டு முறை போட்டு பெருக்கிக்கிறீங்க அஞ்சு இன்ட்டு ஐந்து ஈக்குவல் டிவெல்லாம் வரும் இருபத்தி அஞ்சு அதே ஐந்தால் ரெண்டு முறை போட்டு கூட்டிக்கிறீங்க அஞ்சு ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் டிவளோ வரும் பத்து எவோ பத்து அதுக்கத்தினு செய்கிறாங்க இந்த ரெண்டு வேலையையும் கூட்டிக்கிறீங்க எவ்வளோ வரும் முப்பத்தி ஐந்து அவ்வளோதாங்க இந்த கொஷனுக்கான ஆன்சர் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது முப்பத்தி ஐந்து முக்கோணங்கள் இருக்குது நம்ம சேனல் வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணுங்கள்